ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன படப்படுறாங்க அப்படியே பார்க்க போகிறோம். காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஆஃபீஸ் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்பா வந்து சொல்கிறாங்க, ராகினி வந்து வேண்டாம், உங்களுக்கே தெரியும் அவள் அப்பாவும் நல்லவர் கிடையாது, அவளும் நல்லவர் கிடையாது, அவள் இருக்கிற இடத்த எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவள் நல்லவளாக இருக்க வச்சுக்க மாட்டாள், அதனால் அவன் நம்ம குடும்பத்துக்கே வேண்டாம், நம்ம குடும்பத்தை அவள் சின்ன பின்னமாக்கிடுவா, இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் சண்டை சச்சரவு, நம்ம குடும்பத்தில் அமைதி எல்லாமே வந்து போயிடும், அவள் எவ்வளோ மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியும். ஏன்னா எங்களுடைய சொத்தை அவள் அப்பா அபகரிச்சதுக்கப்புறம் அதை வாங்கிறதுக்கு நாங்கள் என்ன பாடுபட்டோம் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். எங்கள் குடும்பத்தை பாடாப்பட்டாங்க, அவன் நல்லவ கிடையாது, அவன் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு விஜய். வந்து நான் வந்து எதுவும் செய்ய முடியாது, என்னுடைய தம்பி வந்து தம்பி சித்தப்பாவும் முடிவு பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்கக்கிட்ட வந்து என்னால் எதுவுமே பேச முடியாது, விடு அப்படி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, காவேரினா 10 மாதத்தில் போயிடுவாள், போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நிவின் சிங்கிளாக இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா காவேரியை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ராகினி வெளியில் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிவினை தொந்தரவு பண்ணுவோம், அப்போது வந்து காவேரி நிவினும் சேர முடியாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. வந்து எதுவும் எவ்வளவோ நான் வந்து சொல்லி பார்த்துட்டேன், வந்து சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, அதனால் அவங்க வாழ்க்கை அவங்க பிரச்சனை, அதை விட்டுருக்கு. அவள் வந்து இப்போ என்ன அரியர்ஸ் நிறைய வச்சுருக்கான், இன்னும் முடியலை, அதை ஆஃபீஸ் வேலையும் பார்க்கலை, ஆனால் அவனுக்கு இப்போ தேவையே கிடையாது, சொன்னால் கேட்க போகிறதில்லை, விடு நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரிகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ராகினி வந்து அந்த வீட்டுக்குள்ளே வரதான் போகிறாங்க. ராகினி வீட்டுக்குள்ளே வரதே வந்து பார்த்திங்கன்னா காவேரி எப்பாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு நினச்சி தான் வராங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா சொத்தும் விஜய்க்கு தான் அப்படின்னு தவறாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லா சொத்துமே விஜய்க்கு கிடையாது, நம்ம வீட்டுக்காரர் அஜய்க்கு தான், அதனால் இப்போ நம்ம போய் விஜய் அவள் காவேரி ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் விரட்டிடணும் அப்படின்னு நினச்சா பிளான் பண்ணி வராங்க. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா சொத்துமே விஜய்க்கு தான் வரும், அஜய்க்கு வந்து எந்த ஒரு சொத்தும் கிடையாது, அவனுக்கு சாமர்த்தியும் கிடையாது, ஆஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு இதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அது தெரிய போகுது. காவேரியை பாடாப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணி இங்கே வரப்போகிறாங்க. ஆனால் யார் பாடாப்படப்படுறாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் வந்து நல்லபடியாக வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா 10வது இடத்துக்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா சீக்கிரமாகவே பாக்கியலட்சுமி சீரியல் முடிய போகுது, சூப்பர். அதுக்கு அடுத்தது இருக்கிற ஆகா கல்யாணம், மகாநதி, சின்ன மருவல், இந்த தொடரெலாம் நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கு, பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சீரியலை விரும்பி பார்க்குறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கவனம் பண்ணுங்கள். தேங்க்யூ.